பாரு பாரு நல்லா பாரு பயோஸ்கோப்பு படுத்து பாரு 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 நல்லா பாரு பயோஸ்கோப்பு படுத்து பாரு நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு உண்ணா வீரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்து வெட்டி போறான் பாரு முகமூடி கொள்ள பாரு முடிச்சவிக்கு பயல பாரு 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 நல்லா பாரு ஐ ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதம் ஐஸ் சாப்பிட எல்லாம் ஓடி ஓடி ஓடுறாங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாக்காதீங்க நம்ம டைம் ஐஸ் சாப்பிடுங்க ஓடுங்க டேய் உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது என்ன சொன்னீங்க உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது இது இந்தியா தானே நான் ஒரு இந்திய குடிமகன் எங்க வேணாலும் இருப்பேன் இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா பாட்டல் குடிமகனா இல்ல பாக்கெட் குடிமகனா பந்த குடிமகனா இதுல என்ன டைம் குடிமகன் நீ நான் நல்ல குடிமகன் நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கறவனா டேய் நான் மட்டும் இந்த ஜெர்மன் குடிமகனா நான் இந்திய குடிமகன் தான்டா நாயே இவங்க வெறும் நாய் மட்டும் சொல்லாதீங்க சரிடா சாரி நாயே என்னடா பண்ணுவ நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னே நீங்க இந்த டப்பா அடிச்சினா கட்டாய் இத டப்பான்னு சொல்லாத ப்ரொஜெக்டர் அசிமா தெரியல ஓட்டறதுங்க இது டப்பாங்க டேய் மறுபடியும் சொல்லாதற கோவம் வரும் ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு நான் இந்த டப்பாவுல ஐஸ் வைக்கேன் உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் டேய் நான் இந்த ப்ராஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன் பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க அப்ப நீ இந்த ஐடி டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த பசங்க எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க என் வருமானத்தை கெடுத்த யோ ஐஸ்காரே ஸ்கூல் வசனல இந்த மாதிரி பயாஸ் கோப்பல காட்ட முடியும் நீ வேணா வேற இடத்துக்கு போயா ஸ்கூல் வசனல இந்த மாதிரி ஐஸ் வைக்க முடியே ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும் அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி ஆயிவாங்க சே 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 நாயே இந்த பயோஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸ்க்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க சின்ன புள்ளையில எங்க டைஸ் ஆயிட்டுனவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு டேய் இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு எங்க போறானே எனக்கு இப்படி ஒரு இடஞ்சல் வந்து மாட்டிக்குது டேய் என்ன கேவலமா பேசாதடா நான் ஒரு பெரிய பையன் தான்டா டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயோஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டா ஏன் தேட்டர் வச்சிங்க அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் அது பேரு ஒட்டி நிறைய பணம் அண்ணே என்ன தெரியுதா யாருப்பா நீ நல்லா பாருங்க நல்லா தான் பார்த்த யாருன்னு தெரியல யாருப்பா நீ நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா அப்ப பொட்டி நிறைய பணம் இப்ப பொட்டி நிறைய ஐசா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா இத புடிங்க சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு காதல் மன்ன படத்தை பாரு ஆ பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க எங்க இது ஓஹோ இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா அதானே இது காந்தி பொம்மை இது இந்திரா காந்தி பொம்மை அட உங்க எடுப்பு சோறு இது ராஜீவ் காந்தி பொம்மை இத புடி டேய் உயிரோட இருந்தவங்களை எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரு தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதா ஒருத்தர் முன்கூட்டியா பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு இங்க பாருங்க அரசியல் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது டேய் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா அதனால தெரியாதா பொம்மை பொம்மை அழகான பொம்மை டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்லிடுவேன் அவங்கிட்ட நீங்களே சொல்லுங்க நான் ஒரு குலகாரனை மாறிடுவேன்டா என்னங்க நீங்க நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கெடுக்க வரீங்களே என் பிசினஸே பாழாயிரம் இருக்க ஓ இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு நாலஞ்சு நதிக்கு போற பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்றே யோ நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணல வேற ஏரியா என்ன சட்டசபையில போய் விக்க முடியும் நாயே சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா அங்க என்னென்ன விக்கும்னு கேடு அருவாளு கத்தி கடப்பாறை கோடாரி கை துப்பாக்கி பேப்பர் வெயிட் இத வச்சு வியாபாரம் பண்ணு அரை மணி நேரத்துல பிச்சுக்கும் நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மைய வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து விடுறீங்களே என்னது நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா பையங்களுக்கு இந்த பொம்மைய வச்சு நீ அறிவுரை சொல்றியா இது யாரு பொம்மை தாடி வச்சவரா இந்த தாடி வச்சு தெரியாதா இவர் தெரியாதே தெரியலையே ராஜா இவர் தெரியலையா தெரியலையம்மா டி ராஜேந்திர ஐயோ
என்ன பாக்குற பயோஸ்கோப் பயோஸ்கோப் இங்க தான் தெரியுது இங்கயா தெரியுது 10 பைசா கொடுத்துட்டோம் அது எங்க பார்த்தா என்ன வந்து 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ இதை விட இது நல்லாவே தெரியுது அவன் வாய பாத்தியா அந்த வாயில வாழை பார்த்து தவிர வேற எதையுமே திங்க முடியாது அவன் பாக்குற பார்வையை பாத்தியா அங்க பாரு மேல ஒரு கண்ணாடி கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பாரு அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க புள்ள குட்டி பெத்தவருங்க பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க போங்கடா போங்கடா பாரு பாரு நல்லா பாரு அன்பு தம்பி படத்தை பாரு ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல முளைச்சு மூணு நேரம் வரல உனக்கெல்லாம் குசுப்பு வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயிரம் சாப்பிடலாம் வகுத்துக்கு நடந்து கண்ணால பக்கறதா கணி கெடுதி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஏங்க இவ நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான் இந்த செல்வாக்குல இவன் எங்கேயும் வெளிநாடு காட்ட வேண்டியதானே ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பியிருந்தேன் அங்க எல்லாருக்கும் மண்டையில மூட இருக்குதான் இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருந்திருக்குது அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க ஏண்டா பண்ணாட சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா என்ன இத்திருவிழி டப்பாவில எவன பாப்பா டேய் தப்பான்னு சொல்லாத இது குறைவையும் எனக்கு இத ப்ரொஜெக்ட்னு சொல்லு சரி ஏதோ ஒண்ணு இப்போலாம் தியேட்டர்ல படம் பார்க்கறானே இப்போ நம்ம எடுத்துக்கங்க பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு ரோட்டி மதிப்பு உன்ன என்ன செய்யணும் பாரு கோச்சாதீங்க என்ன நான் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேன் இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டிறதுக்கு ப்ரொஜெக்டர் அது என் வாயில வராது பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா ப்ரொஜெக்டர் சரி ஏதோ ஒண்ணு விடுங்க சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட் சில்வர் சேர்த்து வச்சிருக்கறியா வச்சிருக்கனே மொத்த சில்லையும் எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்து தெருவுக்கு போ அங்க பட கம்பெனி இருக்கு அங்க போய் கே பி சுந்தராம்பா நடிச்ச அவ்வையாரு கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனம் கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும் சரி நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன் தாய்மார்களே பாட்டிமார்களே இதுவரையிலும் நீங்கள் பயோஸ்கோப்பிலே பார்க்காத படம் அவ்வையார் ஆதிபராசக்தி திருவிளையாடல் தில்லாராம ராம்பாள் இப்படிப்பட்ட பக்தி படங்களை ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம் எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன் இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன் காசு கொடுங்க சித்தாப்பா நீங்க பாக்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்பா நடிச்ச அவ்வையார் அப்பனே முருகா பாரு பாரு நல்லா பாரு அவ்வையார் படத்தை பாரு சுந்தரம்பா நடிப்ப பாரு அதுல வர இடுப்பு பாரு அடுப்பு பாரு 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 அவ்வையார் அனுப்புறோம் என்ன படத்தை பாத்துட்டு அடிச்சாங்க இந்த படத்தை எங்க வாங்க அஞ்சல அந்த தெருவுல படம் வெத்து எப்படி இருந்தா லுங்கி ஏட்டு இருந்தா கரல் முடிக்கிருந்தா கூலிங் கிளாஸ் போட்டுருந்தானா போட்டுருந்தான் அவ்வையார் தானு கேட்டியா கேட்டேன் வாங்கினியா வாங்கினேன் அவ்வையார் இருந்தாங்களா இருந்தாங்களே இதுலயே அவ்வையார் இல்ல எனக்கு தெரியல நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும் வேற எதுவுமே நீ பேசக்கூடாது ஏன் அவ்வையார் இல்ல உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா சொல்லுங்க உண்டு இல்ல ஆமான்னு சொல்ல கூடாது நக்கல் இந்த கிழவிங்க நம்ம அடிக்க அமைச்சிருக்கோம் சீக்கிரம் ஐயா அவ்வையார் படத்தை காட்டுறேன்னு சொல்லி அசிங்கமான படத்தான் காட்டினாம துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா அப்ப சீங்களா வயசான கீரிப்புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ என்னடா இது எப்படி இங்க வந்தது அண்ணன் தெரியல என்ன ஏதா திருமாக்கு அப்படியே பாப்பா நாங்க ரெண்டு ரூபா பணம் கொடுத்தோம் சும்மா
பாரியா இத வச்சிட்டானே ஊரே ஆமாச்சு பழங்கி மாச்ச இவன் எப்படி சம்பாக்கிற எப்படி வாழ்றே பாக்கறியா ஏய் எல்லாம் உன்னால வர்றது இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க அதே அஞ்சு அந்தரத்துல உள்ள அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது அதெல்லாம் தெரியல உன்ன வேலை சேத்தே தப்புடா இவர இல்லல தப்புடா நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமானு சொல்லுங்க வேற எதுவும் பேச கூடாது சரி இப்போ ஏன் கேக்குறது உண்டு இல்ல ஆமா கை அவர புடிடி அலுமினிய பாத்திர சாமான் அலுமினிய பாத்திர சாமான் தாய்மார்களே தகப்பன்மார்களே தங்கச்சிமார்களே நல்லா கேட்டுக்கங்க நான் ஒரு டூரிங் பேக்கேஜ் நடத்திட்டு இருந்தேன் இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க நான் அப்படி தாங்க முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சிருந்தேன் பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பிளிமில விட்டுபுட்டு என்ன இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பழைய அறுவடைய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம் வரங்க இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள அலுமுனியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா இந்த தெருபக்கிரிமே நீ வருவியாடா வருவியா வருவியா வியாபாரம் நீ வியாபாரம் பண்ற மெய்சாமி கவுண்டர் மெய்சாமி கவுண்டர் மெய்சாமி கவுண்டர் அப்படியா நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க நான் முன்னால நிக்கிறீங்க நான் பின்னால நின்ன முன்ன ரங்கம் தான் நின்னு தாலி கட்டினா அப்படியா நீங்க போலாம் நல்ல யோசனை பண்ணிருக்க மறுபடியும் கூப்பிட்டா நான் வரேன் பண்ணியா நீங்க போங்க போலாமா அப்ப நீங்க ஹலோ சீனிவாச ஐயங்கார் நீதான் சீனிவாசனா அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம் சீனிவாச ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் நீங்க தானா யாம் யாம் நீங்க தான் தாலி கட்டினதா ஐயோ நான் கட்டலங்க நீங்கதான் மந்திரம் சொல்ல சொல்லி தாலி கட்ட சொன்னீங்களா கேக்குறேன் மாதிரியே தெரியலையே நீதிபதி இந்த வக்கீல் ஏடோட கேள்வியை கேட்டு ஜாதி பத்தினே கிளப்பா இத நீங்க கண்டிச்சு வைங்கோ நான் சொன்னது அப்படியே குடிச்சுக்கோ நீங்க போலாம் நல்லா இருக்கணும் ஐயோ வாடகை வெட்டி அரிக்குதே இந்த வேஷத்தை நான் கலைச்சு போறேன் அதே ராஜமாணிக்கம் என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்கமா விட மாட்டேன் அவனை இதோ விட்டுட்டு மட்டும் நினைக்காத இந்த கேச மறுபடியும் கிளறி அந்த குறை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ண நான் விட மாட்டேன் நாங்க வரோம் தங்கச்சி பயோஸ்கோப் உன் பயோஸ்கோப்ப பாக்கலாமா என்னையா என்ன பயோஸ்கோப் அங்க காட்ட சொல்றேன் பயோஸ்கோப் எங்கிட்ட இருக்குது காட்டுற பாக்குறியா சுத்து வட்டார கிராமத்துக்கு எல்லாம் பயோஸ்கோப் காமிக்கிற எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாத அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம் சுடுகாட்டுல எவனாவது பயோஸ்கோப் காட்டுவானாடா உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும் போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான் அது பத்தாவது ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான் அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க டேய் ஜால்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க கொத்தடி மேய்க்கிட்டீங்க மாடு மேய்க்க விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணா பயோஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா படா ஊருக்கு போய் வச்சுக்கிறேன் ராதாதி அப்பா எப்பப்பா வந்தீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏன் அவருக்கு என்ன வழுக்கியா வாய்க்காலாட்டம் ஒரு தலை நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம் நாய் கண்டா விடவே விடாது ஓ உன்னதான் சொல்றேன் உட்கார்ந்து ஒரே இடத்துல ஒன் அவர் ரெண்டு அவர் தூங்கிடாத முக்கா கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி கான்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க அப்படிப்பட்ட இடமா அது ஆமாப்பா இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க அதனால அசதியா நீங்க எங்க பட்டு தூங்கிடாதீங்க வசதி தான் இல்ல இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல
அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ் உதய சாந்தி தியேட்டர், கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்யுது? நான் பெரிய எக்ஸ்பர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா, கலெக்ஷன் கொட்டோ கொட்டது கொட்டுது, அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே பத்து பத்து பைசா பிச்சு எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். பத்து பைசாவுக்கு முன்ன நீ கேட்டுக்கிற, நான் கூட்டு போறேன். ஆமா, இப்போ பெரியவர சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா? தீப்பு வைக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு வைக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷன் அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.5 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.5 ரூபாயா? யாருக்கே வேணும் 1.5 ரூபாய்? சரி, வேணா கொடுத்துருவேன். நாஸ்தா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவெல்லாம் ஒரு அப்ப இவருக்கு போய் பொண்ணா போறதுக்கு 1.5 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போய்